இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலே இப்படி தான் இருக்கும் போலையே. ஒரு பக்கம் என்னடானா கொரோனா 2 வருஷம் எல்லாரையும் போட்டு சாவடிச்சிச்சு, இப்போ என்னடா குண்ட போகிறேன் அதை போகிறேன் சொல்லி இந்த ஊரே அழிச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்படியே போச்சுன்னா இந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சிடும் போலையனே. என்ன பண்ணுறதுப்பா, நிலைமை அந்த மாதிரி மாறிட்டு வருது. அவ்வளோ சீக்கிரம்லாம் அது நடந்துடாது ப்ரோ. அது எப்படி எப்படி சொல்கிறீங்கண்ணே? நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே. வரப்போகும் ராஜாதி ராஜாவே, உம்மருகைக்காக காத்திருக்கிறே. சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜாவே, உம்மருகைக்காக காத்திருக்கிறே. உம்மோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறே, உம்முகத்தை பார்க்க நான் ஆசைப்படுகிறே. சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜாவே, உம் அருகைக்காக காத்திருக்கிறே. உம்மோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறே, உம்முகத்தை பார்க்க நான் ஆசைப்படுகிறே. மாறநாதா சீக்கிரம் மாறும், விருப்பமில்லையே ஆத்தும பாரத்தால் நிரப்பிடுமே. வெறும் கையாய் வர எனக்கு விருப்பமில்லையே, ஆத்தும பாரத்தால் நிரப்பிடுமே. ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றி சொல்லிட, ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றி சொல்லிட, இதயத்தை தந்திடுமே, நல் இதயத்தை தந்திடுமே. மாறநாதா சீக்கிரம் மாறும், மாறநாதா சீக்கிரம் மாறும், மாறநாதா சீக்கிரம் மாறும், மாறநாதா சீக்கிரம் மாறும். தேசத்திற்காக ஜெபிக்கணுமே, அழிகின்ற ஜனங்களுக்காய் கதறணுமே. தேசத்துக்காக ஜெபிக்கணுமே, அழிகின்ற ஜனங்களுக்காய் கதறணுமே. இயேசு என்னும் நாமம் பரவணுமே, இயேசு என்னும் நாமம் பரவணுமே. எழுப்புதலை பார்க்க வேண்டுமே, நாங்கள் எழுப்புதலை பார்க்க வேண்டுமே. மாறநாதா சீ
சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், அல்லேலூயா கீதம் பாடி கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடி கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், ஆயத்தமாகணுமே இன்னும் ஆயத்தமாகணுமே, உம் வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே, இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே, உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே.